அண்ணா, நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை ஒரு விஷயத்திலே நம்முடைய கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது. தேசியத்தின் பக்கம், நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எந்த கட்சி நிற்கின்றதோ அந்த கட்சியோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கிலிருந்து ஒரு ஒரு பகுதியிலும் போட பல கட்சிகளோட கூட்டணி வைத்திருக்கின்றோம், பல இடத்துல வைத்திருக்கின்றோம், பல சூழ்நிலையில் வைத்திருக்கோம். தமிழ்நாட்டை போன்று ஒரு மூணு கட்சி நாலு கட்சி கூட்டணி சேர்ந்துட்டு அந்த கூட்டணியை மேனேஜ் பண்ணுறதே ஒரு பிரச்சனைங்கிறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லாது. பல இடங்களில் பட இல்லங்களில் நம்முடைய கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் எல்லாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே அதனுடைய தலைவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நேஷன் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஃபிலாசபியில் இருக்காங்க. ஆனால் இங்கே திமுகவுடைய பேச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிராக இருக்கிறது. அவங்களுடைய பேச்சு இனிமேல் பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு வந்து சுயாட்சி வேண்டும், முதலமைச்சரை வைத்து கொண்டு கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏக்கே எதிரானது. அப்படி இருக்கும்பொழுது எந்த காலகட்டத்திலும் கூட இப்படி பேசுகின்ற திமுகவோடு கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. இது ஒரு மாநில தலைவராக என்னுடைய கருத்து. அதன் பின்பு தேசிய தலைமை இதே தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா இது கட்சியினுடைய அடிப்படை டிஎன்ஏ, ஒரு ஒரு தொண்டனுடைய உணர்வு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிரிவினை பேசக்கூடிய சக்திகளோடு எப்படி பாரதிய ஜனதா கட்சி இணைத்திருக்க முடியும்? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி வச்சு தான் 400 MP-யை பிடிக்க போகிறோம்னு இல்லை. நீங்கள் சர்வே பார்த்துருப்பீங்க, தனியாகவே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தேர்தல் நடந்ததுன்னா 370 MP-களை தாண்டி பெறும் என்று கருத்து கணிப்பு சொல்லி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று தெரிந்தும் கூட கூட்டணியில் கட்சிகள் நம்மோடு இருக்கிறது. காரணம் ஒரு தேசிய தன்மைக்காக. அதனால் யாரோடும் கூட்டணி வச்சு இங்கே கட்சி வளர வேண்டும் என்கின்ற அவசியம் பாஜகவுக்கு கிடையாது. அது நாங்களாக தனித்தன்மையாக வளர்ந்து வந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் நம்மை பொறுத்தவரை